கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒருசியாக இந்த நாளிலும் கூட இந்த குடும்ப வழி வீடும் என்று குறுஞ்செய்தி கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித்தது, இந்த நாளை காண செய்து மீண்டும் ருசியாக நம்முடைய வார்த்தை கேட்கும்படியான கிருபைகளை கூட்டி கொடுத்தீர், அதுக்காக நன்றி ராஜா. இந்த நாளின் மன்னாவில் எங்களை போஷிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமீன். குடும்ப பலிபீடம் நவம்பர் 18 வசனங்கள் நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் வசனங்கள் 5-6 வரை. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாது இருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு இன்னும் ஒரு விசை கர்த்தாவே. சிம்சோன் அங்கு நின்று கொண்டிருந்த போது தேவனுடைய வல்லமை அவன் மேல் இறங்கினது. சிங்கம் அவன் மேல் பாய்ந்தபோது அவன் அதன் வாயை தன் கைகளால் பிடித்து அதை இரண்டாக பிளந்தான். அப்படிப்பட்ட செயலை செய்திருந்த அந்த மனிதன் அதே மனிதன் தோல்வியுற்றவனாய் உதவியற்றவனாய் குருடனாய் இங்கு நின்று கொண்டிருக்கிறான். அதை போன்ற ஒரு சபையை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட முடியும். வியாதியின் மேல் தேவன் அந்த சபைக்கு வல்லமையை வாக்களித்திருந்தார். ஆனால் அதுவோ வாக்குத்தத்தங்களை புறக்கணித்து வார்த்தையை புறக்கணித்து உதவியற்றதாய் தோல்வியற்றதாய் குருடாயுள்ளது. என்னுடைய நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசை எதிர்த்து அவனை துரத்துதல். அவர் ஆசீர்வாதங்கள் சபைக்கு வாக்களித்திருந்தார். ஆனால் சபையானது ஜப கூட்டங்களிலிருந்தும் உத்தமத்திலிருந்தும் விலகி கிறிஸ்துவ மார்க்கத்தை பாரம்பரியமாக்கிவிட்டபடியால் அதன் பலம் அனைத்தும் அதை விட்டு போய்விட்டது. சபைகளுக்குள் பகட்டான காரியங்கள் நுழைந்துவிட்டன. அவள் தோல்வியுற்றவளாய் நின்று கொண்டிருக்கிறாள். ஓ என்னே, அவன் வல்லமை அனைத்தும் ஒரு ஸ்திரீயால் நீக்கப்பட்டவனாய் அங்கு நின்று கொண்டிருந்தான். ஏனெனில் அவனுடைய கண்கள் விரும்பி சென்றன. தேவனுடைய ஊழியக்காரனை மேற்கொள்ள வேண்டும் என்னும் காரணத்தால் நடத்தை கெட்ட இசபேல் ஒரு முறையை ஏற்படுத்தினான். இதை நான் பயபக்தியுடன் கூற விரும்புகிறேன். இசபேலின் முறைமை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அது மேற்கொண்டு எல்லா ஸ்தாபனங்களையும் பெந்தகோஸ்தையினரையும் உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அது உங்களிடம் உள்ளதை எடுத்து போட பிசாசின் கண்ணியையின்றி வேறு அல்ல. அந்த ஸ்திரீயால் உங்கள் வல்லமையெல்லாம் நீக்கப்பட்டு அவள் உங்களை பார்த்து கேலியாக சிரிப்பாள். சில ஆண்டுகளுக்கு முன்பு 50 ஆண்டுகளுக்கு முன்பு பெந்தகோஸ்தே உயர்ந்து நின்றது. அதிலிருந்து ஜனங்கள் வித்தியாசம் உள்ளவர்களாக இருந்தனர். அவர்கள் உலகப்பிரகாரமான வெவ்வேறு குழுக்களிலிருந்து அவை உலகப்பிரகாரமாய் இருந்த காரணத்தால் பிரிந்து வந்தவர்கள். அது எடுத்துக்காட்டுக்கு உகந்த சபையாக விளங்கினது. தேவன் அந்த சபையை தெரிந்து கொண்டு இன்று உலகிலுள்ள மிக வல்லமையுள்ள சபைகளில் ஒன்றாக விளங்குகிறது. ஆனால் அவள் செய்யும் காரியம் என்னவெனில், அவள் எதிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டாலோ அதே கதம்பத்திற்கு திரும்பி சென்று விட்டாள். அவள் அவ்வாறு செய்ய தொடங்கின போது அவளுடைய வல்லமை அவளை விட்டு எடுபட்டது. முழு இரவு ஜபக்கூட்டம் நடத்தப்படுவதை இன்று நாம் எங்கு காண்கிறோம்? போதகர் முன்பு செய்வது போல் காலை 1 அல்லது 2 மணி வரை பிரசங்கித்தால் அவர் காலி இருக்கைகளுக்கு மாத்திரமே பிரசங்கம் செய்ய நேரிடும். அவர்கள் வீடு சென்று நான் சூசியை நேசிக்கிறேன் போன்ற தொலைக்காட்சி நாடகங்களை காண வேண்டும். அதுதான் உண்மை. ஏன், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நமது பொக்கிஷங்கள் வார்த்தையில் இருக்க வேண்டும். அரிசோனா மக்கள் கனிமப் பொருட்களை தேடுபவர்கள். நீங்கள் சிறிது நேரம் தோண்டி பார்த்து ப்ராஸ்பரிட்டஸ் தோண்டி பார்த்து எது உங்களுக்கு என்று அறிந்து கொள்ள வேண்டும். அங்கு சிம்சோன் தோல்வி அடைந்தவனாய் ஒரு ஸ்திரீயால் வல்லமை முழுவதும் நீக்கப்பட்டவனாய் நின்று கொண்டிருந்தான். அவன் தன்னை ஒரு ஸ்திரீக்கு அர்ப்பணித்து தன் ரகசியத்தை அவளிடம் அறிவித்தபடியால் அவனுடைய வல்லமை அனைத்தும் அவனை விட்டு எடுபட்டது. நாம்
போதிய அளவுக்கு பெரியவர்களாகி நமது கஷ்டங்கள் நீங்கி நாம் எங்கோ நடத்தி கொண்டிருந்த சுவிசேஷ ஊழியத்தை விட்டு வெளியே வந்தவுடனே மற்றவர்களை காட்டிலும் பெரிய ஆலயங்களை கட்ட முயல்கிறோம். இவ்விஷயத்தில் நாம் மெத்தோடிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள், பேப்டிஸ்டுகள் இவர்களை மிஞ்சி பார்க்கிறோம். அது உங்கள் நோக்கமல்ல. அதற்காக நீங்கள் இப்பொழுதுள்ள நிலையில் இல்லை. தேவனுக்கு ஏற்கனவே அவைகள் இருந்தன. அதற்காக தேவன் உங்களை எழுப்பவில்லை. அவருடைய மகிமையை விளங்கம் பண்ணும் பொருட்டு அவருடைய வல்லமையை உங்களுக்குள் வைத்து நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கவே அவர் உங்களை எழுப்பினார். ஆமீன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தம்மை ஆசீர்வதித்து கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இன்று ஒரு நாளில் கூட மீண்டும் ருசியாக கர்த்தாவே சிம்சோனியின் வாழ்க்கையின் மூலமாக இந்த கால சபையை எங்களுக்கு பொருத்தி காட்டி ராஜா. இந்த கால சபையானது என்ன காரியத்தை எழுந்திருக்கிறது என்பதை நாங்கள் கண்டோம் ராஜா. அதை லவோதேக்கிய நிலையை அடைந்திருக்கிறது கர்த்தாவே. ஒரு காலத்தில் நல்ல நிலையில் இருந்த கர்த்தாவே சபையானது இன்று கர்த்தாவே குருட்டு நிலையை அடைந்திருக்கிறது. ஏனென்றால் ஸ்தாபனமாகிய உலகத்திற்கு தங்களை விற்று போட்டு ராஜா, அப்பா உமக்குள்ளே இருக்கிற அந்த மகிமை, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மகிமை இழக்கப்பட்ட தன்மை எனக்கு காணப்படுகிறது. ஆனாலும் ராஜா, நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிற காரியங்கள் இன்னும் ஒரு விஷயங்கள் மேலே இறங்க ராஜா. உம்முடைய வல்லமை எங்கள் மேல் வையுங்க. எங்களுக்குள்ளகிற அந்த ஏழு மடிப்பான ரகசியங்களை வெளிப்படுத்தி கத்தாவே எங்களுக்குள்ளகிற அந்த தன்மையை வெளிப்படுத்தி ராஜா. மீண்டுமாய் பிசாசு, பிலிஸ்தரையாகிய பிசாசும் சிங்கம் ஆகிய பிசாசும் ராஜா எங்களை கண்டு ஓட கிருபலிங்க. எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய நோக்கங்களும் ராஜா அந்த தெளிலால் அல்ல ராஜா. அப்பா மற்ற காரியங்களும், மரண காரியங்களும், செத்த காரியங்களும் அல்ல ராஜா. எங்களுக்கு பிரியமானது தேவனுடைய வார்த்தை ஒன்றே, அந்த ரகசியம் ஒன்றே என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ கிருபலிங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.